இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும், சசிகலா அதிமுகவுக்கு திரும்பலாம் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக பல தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். நேர்களே, இன்னைக்கான இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா சசிகலா அதிமுகவுக்கு திரும்பலாம் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு அண்ணாமலை அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆளும் திமுகவுக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கு. எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது பேசியதையெல்லாம் இப்போது மறந்துவிட்டது திமுக. திமுக ஆட்சியின் ஊழல்கள் குறித்து பொதுமக்கள் பேசுகிறாங்க. புதிய திட்டங்களை உருவாக்குறதுல போதுமான அறிவாற்றல் திமுகவுக்கு இல்லை. மாநில நலனுக்கான திட்டங்களை வகுக்கிறதுலையும் கடந்த 6 மாதங்களாக எந்த செயல்பாடும் திமுக அரசிடம் இல்லை. ஒரு ஆட்சி அமைந்து 6 மாதம் எந்த ஒரு மதிப்பீடும் செய்ய முடியாது. தமிழகம் அடுத்த 5-10 ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தொலைநோக்கு பார்வை திமுக அரசிடம் கிடையாது. தமிழகம் உற்பத்தி துறை அல்லது சேவை துறையில் முன்னேற வேண்டுமா, வேளாண் துறையில் புரட்சிகர மாற்றங்களை அமல்படுத்த வேண்டுமா என்பது குறித்தெல்லாம் பார்வை எதுவுமே திமுக அரசிடம் கிடையாது. மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிற போதும் திமுக அமைச்சர்கள் டெல்லி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புக்கு மட்டுமே முன்னுரிமை தராங்க. என்னதான் முதல்வர் ஸ்டாலின் கடினமாக உழைத்தாலும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள், குறிப்பாக அவரை சுற்றி இருக்கிற அமைச்சர்களால் பின்னடைவை தான் சந்திக்கிறாரு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சிலர் தேசிய செயலாளர் பதவியிலையும் மாநிலங்களின் பொறுப்பாளர்களாக பொது செயலாளர்களும் இருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் ஒருமித்த முடிவுடன் இருக்கோம். அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்பது தான் பாஜகவின் விருப்பம். தமிழக அரசியலில் எதனையும் ஒதுக்கிவிட முடியாது. ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் திரும்பியும் வரலாம். தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் தொண்டர்களின் கட்டமைப்பால் உருவானது. தொண்டர்கள் தங்களுக்கு ஒரு தலைவரை தேர்வு செய்ய முடிவெடுத்தா அதன்படி தான் நடக்க வேண்டும். சசிகலாவின் சரி தவறுகள் தொடர்பான எனது தனிப்பட்ட கருத்துக்களை நான் தெரிவிக்க முடியாது. அதே நேரத்தில் அதிமுகவின் நல்ல தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும். தமிழகத்தின் நலனுக்காக அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறேன். அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு தொடர்பாக பாஜக தரப்பில் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சில தரப்பு இது தொடர்பாக முயற்சிகளை மேற்கொண்டும் வராங்க. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இப்போதும் இடம்பெற்றிருக்கு. பாமக பாஜக இடையே நல்லுறவு நீடிக்குது. 2024 லோக்சபா தேர்தல்களை பாமக கவனத்தில் கொள்ளும் அப்படின்னு கருதுறேன். எதிர்காலத்தில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை. எங்களுடைய இரு கட்சிகளின் சித்தாந்தங்களும் பார்வைகளும் வெவ்வேறானவை. அதனால் இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என்றே நினைக்கிறேன். 1960கள் 1980களை போன்ற அரசியல் சூழல் தமிழகத்தில் இப்போது கிடையாது. இது சோசியல் மீடியாக்கள் காலம். கொள்கைகள் தான் மக்களிடம் ஈடுபடும். பாஜக தனது கொள்கைகளை முன்னிறுத்தது. திமுகவுக்கோ கொள்கைகளே கிடையாது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போனது தமிழக அரசியலுக்கு 100% இழப்பு தான். இளைஞர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் 2 முக்கியமான உரைகளை ரஜினிகாந்த் நிகழ்த்தியிருந்தார். திமுகவை பொறுத்த வரைக்கும் அதன் வாக்கு வங்கி 33.5% மட்டுமே. அதாவது 67% பேர் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத இது காட்டுது. அதிமுகவின் செல்வாக்கை சிதைத்து பாஜக வளர திட்டமிடுவதாக சொல்லப்படுவதில் உண்மை கிடையாது. உண்மையிலேயே பாஜக தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தியே வளருது. இப்போது திமுகவுக்கு ஓட்டு போட்ட 10% நடுநிலை வாக்காளர்கள் இனி பாஜகவுக்கே வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தவறு செய்தவர்கள் திருந்தினால் பெரிய மனதோடு ஏற்பது மனித இயல்பு. ஆனால் சசிகலாவுக்கு மன்னிப்பே கிடையாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு.
சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் சசிகலா. இதையடுத்து கடந்த 2017 முதல் சசிகலா பெங்களூரில் இருந்த பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை காலம் முடிந்ததைத் தொடர்ந்து சசிகலா தேர்தலுக்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டார். அப்போது தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருந்த நிலையில் அவர் எக்ஸ்பெக்டராக இருப்பார் என பல அரசியல் சூழல்கள் தெரிவித்தாங்க. இந்த சூழலில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் வாக்குப்பதிவுக்கு சில வாரங்கள் மட்டுமே இருந்த நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக அறிவித்து அதிரவிச்சார். அதிமுக தலைமையளித்த நிர்பந்தம் காரணமாகவே சசிகலா இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறப்பட்டது. சசிகலாவின் இந்த முடிவு அவரது ஆதரவாளர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. சசிகலாவின் இந்த முடிவு தேர்தல் களத்தில் டிடிவி தினகரனுக்கு பாதகமாகவும் அமைந்தது. திமுகவுக்கு எதிரான அணியில் குழப்பம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்ததாக சசிகலா குறிப்பிட்டிருந்தாங்க. இருப்பினும் அதிமுகவால் மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியலை. அதிமுக கூட்டணியால் 75 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிஞ்சது. இதையடுத்து தேர்தல் முடிந்து சில மாதங்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்த சசிகலா அதன் பிறகு அதிமுக தொண்டர்களுடன் ஃபோனில் பேசும் ஆடியோக்களை வெளியிட்டு தன்னுடைய அரசியல் அத்தியாயத்தை மீண்டும் தொடங்கினாங்க. அதே போல அதிமுகவை தலைவராக இருந்த மதுசூதனன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் அவரை இரட்டை இலை கொடி பொருத்தப்பட்ட கார்ல சென்று சந்தித்தாங்க. மதுசூதனன் மறைவுக்கும் கூட இரட்டை இலை கொடி பொருத்தப்பட்ட காரிலேயே சசிகலா சென்று அஞ்சலியும் செலுத்திருந்தாங்க. மேலும் அதிமுக பொது செயலாளர் என்றும் சசிகலா தொடர்ந்து கூறி வந்துட்டு இருக்காங்க. இது அதிமுக வட்டாரத்தில் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலையும் இருக்கு. இதற்கிடையே விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதிமுக படுதோல்வி அடைஞ்சாங்க. இதனால மிக விரைவில் மீண்டும் சசிகலா கட்டுப்பாட்டில் அதிமுக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அதற்கு அதிமுகவில் இருந்த முக்கிய தலைவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்து வருவதாக சொல்லப்படுது. இந்த சூழலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாள் அன்று மீண்டும் இரட்டை இலை பொருத்தப்பட்ட கார்ல சென்று அஞ்சலி செலுத்தியது பெரும் பரபரப்பையும் கலப்பச்சு. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்தி தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சசிகலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காரு. இது குறித்து ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் சொன்ன குட்டி கதை பாமர மக்களுக்கும் பொருந்தும், சசிகலாவுக்கு பொருந்தாது. சசிகலா இல்லாமல் அதிமுக நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கு. சசிகலா அதிமுக கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு காவல்துறையில் புகார் அளிச்சிருக்கோம். ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு நிலைப்பாட்டோடு தெளிவாக இருக்காங்க. சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நேர்களை இன்னைக்கான இந்த பதிவில் பல முக்கிய தகவல்களை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.